Hi friends, welcome to Yalini's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா தேவையை வந்து செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்துர்க்கேன். சாப்பாட்டு அரிசிக்கு பதிலா இட்லி அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சக்கரை 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் துருவன தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இந்த மூணே பொருள் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட்டான ரெசிபி தாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கிற அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நாங்க ஏற்கனவே 2 டம்ளர் அரிசி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா நைஸா வந்து நான் அரைக்க போறேன். அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அரிசி வந்து நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் அரிசியை நல்லா. இப்ப அடுத்தது நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்கிற மாவு வந்து நம்ம நல்லா கிண்டிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊத்திக்கலாம். தவையத்துக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவு வந்து சேர்த்திக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மாவை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ மாவு வந்து சேர்த்தியாச்சு, அரைச்சி வச்ச மாவை. இப்போ அது வந்து நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா உதிரியாகணும். நம்ம கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து மாவு நல்லா உதிரியா வரும் நம்மளுக்கு. மாவு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கைவிடாம வந்து கிண்டிட்டே இருக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா உதிரி ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டே இருக்கணுங்க. அடிப்பக்கத்துல இருக்கிறதெல்லாம் மேல் பக்கமா கொண்டு வரணும். திருப்பி திருப்பி நம்ம வந்து கைவிடாம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா உதிரி ஆகும். கைவிடாம இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டே இருக்கணுங்க மாவை. அப்பதான் உங்களுக்கு நல்லா உதிரியா வரும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் இப்ப வந்து உதிரியா இருக்கிறதுக்கும். கைவிடாம நம்ம கிண்டிட்டே இருந்தாதான் நல்லா உதிரியா வரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து பேன் வந்து நீங்க வந்து நான் ஸ்டிக் பேன் எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே செய்யறதுக்கு நல்லா இருக்கும். நார்மலா வடைச்சட்டி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வச்சுட்டு ஒட்டாம நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காம நல்லா உதிரி ஆகும். இப்ப நல்லா ஓரளவுக்கு நல்லா உதிரி ஆயிடுச்சுங்க. இப்ப நல்லா இன்னும் உதிரி ஆகுறதுக்கு இந்த மாதிரி 2 கரண்டி ஏச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்பதான் வந்து நல்லா வந்து உதிரி ஆகும் உங்களுக்கு. இப்போ இது வந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக நம்ம புட்டு செய்வோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா உதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு சிட்டிகை வந்து தூள் உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்திக்கோங்க. அடுத்தது நம்ம 1/2 கப் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். 1/4 கப் துருவன தேங்காவையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்குறதுக்கு வந்து அரிசி புட்டு மாதிரியே இருக்குங்க. அது வந்து வேக வச்சு பண்ணுவோம். இது வந்து நம்ம பச்சையா அரைச்சு நம்ம வந்து பண்ணுவோம். இப்ப தேவையை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. நல்லா சூப்பரா உதிரி உதிரியா அழகா வந்திருக்கு பாருங்க. பாக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு. தேவையும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா சூப்பரா வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியா இருக்கு. நான் செய்யும் போதே நீங்க பாத்திருப்பீங்க. ரொம்ப நல்லா உதிரியா அழகா வந்திருக்குங்க. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.